நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஞ்சி எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக வளர்க்கலாம், இஞ்சியோட அறுவடை அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக நம்ம வீட்டு தோட்டத்தில் சூப்பராக வளர்க்கலாம். பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் வந்து இஞ்சிக்கு தேவையில்லை. ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சாலே போதும், ஒரு 8-10 மாதத்துக்குள்ளே நமக்கு நல்லா அறுவடை பண்ணிடலாம். மண்கலவன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செடிகளுக்கும் போடுற மண்கலவை மாதிரி தான். நம்ம வீட்டு தோட்டத்தை மண் எடுத்துக்கோங்க. உரம்னு பார்த்திங்கன்னா எந்த உரம் வேணாலும் எடுத்துக்கலாம். மண்புழு உரம், மகிய தொழு உரம், வீட்டு காய்கறி கழிவுலேருந்து எடுத்த அந்த கம்போஸ்ட்டு, எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தோட்டத்து மண் ப்ளஸ் அந்த உரம் பாதி பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி வளர்ப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு வடிகால் வசதி இருக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி போகிற மாதிரி இருக்கணும். தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா இந்த இஞ்சி கிழங்குகள்லாம் வந்து அழுகி போயிடும். இப்போ வாங்க இஞ்சி எப்படி நட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் இருக்க இஞ்சியே வந்து வாங்கிக்கலாம். இஞ்சியை வந்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா ஹார்டாக இருக்கணும், பஞ்சு மாதிரி இருக்கக்கூடாது. பஞ்சு மாதிரி இருந்தால் முளைக்காது. இப்போ இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே முளை விட்டுருக்கு. எல்லா சீசன்லேயும் எப்போ வேணாலும் நம்ம இஞ்சியை நட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சியை கட் பண்ணி நட்டு வச்சுக்கலாம். சைட்லலாம் வந்து பிரான்ச்சஸ் மாதிரி போதில்ல, அந்த இஞ்சியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க இஞ்சியும் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் நமக்கு வந்து இந்த இஞ்சி சூப்பராக வந்து வளர்ந்துடும். பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வந்து ஏற்படாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இஞ்சியும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் நம்ம நட்டு வச்சிடலாம். என்னடா அது ஒரே கத்தரி நாற்றுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த பேக்கில் தான் நம்ம வந்து இஞ்சியை வந்து நட்டு வைக்க போகிறோம். இப்போ கத்தரி நாற்றுக்கள்லாம் வந்து பிடுங்கியாச்சு. இதே பையிலே வந்து அதே மண்ணோடு நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம். கத்திரி நாற்றுக்கள் விடும்போது பார்த்திங்கன்னா பாதி நம்ம வீட்டு மண்ணும் பாதி தொழு உரமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து கத்திரி நாற்றுக்கள் வந்து விட்டுருந்தோம். அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு ஒரு பீஸ் இஞ்சியாக வந்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். நட்டு வச்சுட்டு லைட்டாக மண் தள்ளி விட்டிங்கனாலே போதும். இஞ்சியில் முளை விட்டுருந்துன்னா அந்த சைடு வந்து மேலே பார்க்குற மாதிரி நட்டு வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக ஒரு 3 துண்டு இஞ்சியை வந்து நம்ம நட்டு வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசி பையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கீழே ஓட்டை இருக்குது. நீங்கள் நல்லா தண்ணி வடிகால் இருக்கிற மாதிரி நீங்கள் பேகை வந்து செட் பண்ணிக்கோங்க. 17 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நமக்கு குட்டி குட்டியாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி நட்டு வச்சு ஒரு 23 நாட்கள் ஆகுது. எல்லா இஞ்சியும் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 நாட்கள் மேலே ஆயிடுச்சு இஞ்சி நட்டு வச்சு. இஞ்சி முளைக்க தான் டைம் ஆகும், ஆனால் முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இஞ்சி நட்டு வச்சு. இப்போ தான் நல்லா கிழங்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா முளை விட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இஞ்சி நட்டு வச்சு. எல்லாம் சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு, எந்த ஒரு பூச்சி தொந்தரவுமே இல்லை. அதுதான் நம்ம இஞ்சியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வந்து ஏற்படாது. அதனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் யார் வேணாலும் இஞ்சியை வந்து சூப்பராக வளர்க்கலாம். நம்ம இஞ்சி நட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கிட்ட தான் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி காஞ்சிருக்கு. இந்த மாதிரி காயிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இஞ்சியை அறுவடை பண்ணணும். இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா திரும்பவும் வந்து அந்த கிழங்குலேருந்து புது செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால பை கிழிஞ்சி மண்ணெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ தான் நமக்கு வந்து இஞ்சி அறுவடை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பூக்கள் வந்து வச்சுருந்துச்சு. மழையில் வந்து ஃபோட்டோ சரியாக எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூக்கள்லாம் வந்து காஞ்சிருக்கு. இப்போ அறுவடை பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இலை எப்போ காயுதோ அப்போ வந்து அறுவடை பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 மாதத்துக்கு வரைக்கும் நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அந்த பையை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு எல்லா இஞ்சியும் வந்து எடுத்துடலாம். பையை வந்து நம்ம கீழே இறக்கி கொண்டு வந்து வச்சாச்சு. இஞ்சியெல்லாம் இப்போ பிடுங்கிடலாம். நம்ம எந்த ஒரு உரமுமே போடலை, நட்டு வச்சதோடு சரி. நம்ம சின்ன சின்னதாக ஒரு 3 துண்டு இஞ்சியை தான் வச்சுருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இஞ்சி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லா இஞ்சியும் வந்து பிடுங்கி வச்சாச்சு. இப்போ இங்கே கிழங்கில் பார்த்தீங்கன்னா மண்புழு இருக்குது. மண்புழு இருந்தாக்கா மண் நல்லா வளமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த மண்புழுவோட மகத்துவம் தெரியாமல் இந்த மண்புழுவை கொல்றதுக்குன்னே வந்து மருந்தெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க.
மண்புழு நம்ம மண்ணுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பற்றின லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இஞ்சியும் வந்து எடுத்தாச்சு. இஞ்சி வந்து கழுவி வைக்க வேண்டாம், அப்படியே மண்ணோட வச்சாதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ இஞ்சி கிடச்சிருக்குன்றத வந்து எடை போட்டு பார்த்துடலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த பேஸ்கட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 39 கிராம்ஸு. நம்ம திரும்பவும் டேரோ ஜீரோவில் வச்சுட்டு எவ்வளோ இஞ்சி வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் ஈஸியாக இஞ்சியை வந்து வளர்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோக்கு மேலே தான் வந்து இஞ்சி கிடச்சிருக்கு. இப்போ இந்த இஞ்சி செடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சிங்க்கு கீழேருந்து எடுத்தோம்ல, அந்த இஞ்சி செடி தான் இது. எவ்வளோ பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இஞ்சியும் நமக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. சிங்க்கு கீழேருந்து எடுத்த இஞ்சினால இது ஒரு ஸ்பெஷலான இஞ்சி. இது காயாமல் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இஞ்சியை வந்து கடையில் வாங்கி சூப்பராக நட்டு வச்சு அறுவடை பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.